ப்ரௌசரில் உங்களோட ஜிசிசி ஹப் அட்ரஸை போட்டு லாக்இன் பண்ணிக்கிங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டையும் கரெக்டாக கொடுத்து லாக்இன் பண்ண உடனேயே மெனு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் மை ஸ்டாக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணனுக்கான காயின்ஸ் எல்லாமே லிஸ்ட் எல்லாமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிளைம் போனஸ் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த பட்டன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்னும் எவ்வளோ போனஸ் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது, இப்போ அடுத்தது எவ்வளோ உங்களுக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதை கிளைம் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த மெயிலுக்கு வர்ற ஓடிபியை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளைம் வந்து உங்களுக்கு கிடச்சிரு, பேலன்ஸ் போனஸ் கிடச்சிரு உங்களுக்கு. இதே மாதிரிட்டு நீங்கள் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஐடிஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் ஐடிஸுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே இதே மாதிரிட்ட கிளைம் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனாலும் தாராளமாக என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கான விவரங்களை நான் தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.